अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहु। वेलकम बैक टू माय चैनल माय जर्नी ऑफ इस्लाम। इंशाअल्लाह இன்னைக்கு நம்ம கனவு அப்படிங்கற ஒரு விஷயம் இஸ்லாம் மார்க்கத்தின் அடிப்படையில் என்ன, அதற்கான விளக்கம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். சோ பொதுவாகவே நமக்கு ஏற்படக்கூடிய கனவுகள் பலதரப்பட்ட பல வகையான கனவுகள் உண்டு. சோ ஒவ்வொரு கனவும் எதுக்கு வருது, அந்த கனவுக்கான விளக்கம் என்ன அப்படிங்கற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சிந்திச்சிட்டே இருப்போம். சோ கனவு அப்படிங்கிறதுக்கான விளக்கம் இஸ்லாம் மார்க்கத்தின் அடிப்படையில் என்ன அப்படினு பார்க்கறப்போ, முஹம்மது நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நுபுவத் முற்று பெற்றது, நுபுவத் என்பது இனிமேல் ஏற்படாது, அல்முபஸ்ஸிரத் நல்ல செய்திகள் ஏற்படும் அப்படினு சொன்னாங்க. இதை கேட்ட ஷஹாபாக்கள் நபி தோழர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட கேக்குறாங்க, வமல் முபஸ்ஸிரத் நல்ல செய்திகளா அது என்ன அப்படினு கேட்டப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அர்ருயா அஷாலிஹா நல்ல கனவுகள் மக்களுக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய நல்ல செய்தி அப்படின்னு சொன்னாங்க. அதாவது இறைவனிடத்திலிருந்து மக்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல செய்தி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா புகாரியில 6690 ஹதீஸாக இடம்பெறக்கூடியதாக இருக்கு. இந்த ஒரு ஹதீஸின் அடிப்படையில் பார்க்குறப்போ கனவு அப்படிங்கிற இறைவனிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நற்செய்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம அறிய முடியுது. ஆனா அதே சமயத்துல கனவு அப்படிங்கறது நல்ல விதத்துல மட்டும் வராது. ஒரு சில கனவுகள் வந்து நமக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கறதா இருக்கும், ஒரு சில கனவுகள் நமக்கு பயத்தை கொடுக்கறதா இருக்கும், ஒரு சில கனவுகள் வருத்தத்தை கொடுக்கறதா இருக்கும். சோ அந்த கனவுகளும் இறைவனிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய நற்செய்தியா அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறப்போ, அதற்கு முஹம்மது நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னொரு ஹதீஸ்லயும் கனவுக்கான விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ, கனவு அப்படிங்கிறது மூன்று வகைகளாக இருக்கு. அந்த மூன்று வகைகள் என்னன்னா, முதல் வகை நல்ல கனவுகள், அதாவது அந்த கனவை நம்ம காண்றப்போ அது ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய கனவுகள் வந்து அல்லாஹ்விடத்திலிருந்து வரக்கூடியது, அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய நற்செய்தியாக இருக்கு. இரண்டாவது வகையா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு சில கனவுகள் வந்து வர்றப்போ நமக்கு ரொம்ப பயமா இருக்கும், ரொம்ப பயத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய கனவுகள் ஷைத்தான் இடத்திலிருந்து வரக்கூடிய கனவுகள் அப்படின்னு சொன்னாங்க. மூன்றாவது, நம்ம ரொம்ப ஆழ்ந்து யோசிக்கக்கூடிய விஷயங்கள், அதுக்கப்புறம் நம்ம கற்பனை செய்யக்கூடிய விஷயங்களும் கூட கனவுகளாக வரலாம். ஸோ இந்த மூன்று வகையான கனவுகள் உண்டு அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இதை சொன்னதுக்கு அப்புறமா இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நம்ம ரொம்ப பயப்படுற, நம்ம ரொம்ப மோசமா நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் கனவுல வந்துச்சு அப்படின்னு சொன்னா உடனே நம்ம அல்லாஹ்விடத்துல தொழுதுட்டு அதிகமா துவா செய்யணும், அந்த கனவை பத்தி மற்ற யார்கிட்டையும் நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ல 6042 ஹதீஸாக இடம்பெறக்கூடியதாக இருக்கு. ஸோ இந்த இரண்டு ஹதீஸின் அடிப்படையில நம்ம பார்க்குறப்போ கனவு அப்படிங்கிறது என்ன, அது எதற்காக வருது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக அறியக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. ஸோ இந்த ஒரு விளக்கம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா கனவை பத்தி நம்ம பயப்படவோ இல்லை அது எதுக்காக வருது அப்படின்ற மாதிரி நம்ம அதிகமாக சிந்திக்கவோ வந்து தேவையில்லை இன்ஷா அல்லாஹ். ஸோ கனவு அப்படிங்கிறது இதற்காக தான் வருது, இதற்கான காரணம் இதுதான் அப்படிங்கிறத நிச்சயமா நீங்க எல்லாரும் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரியான அடுத்த ஒரு நல்ல வீடியோல அடுத்த ஒரு நல்ல விஷயத்தோட இன்ஷா அல்லாஹ் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.